டெய்லர் படத்தோட ட்ரைலர் த ஷோ கேஸ்ன்னு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஷாட்லேயே ஒரு கன்னை வச்சு ஒரு காரை பாம் பிளாஸ் பண்ணுற மாதிரி காட்டியிருக்காங்க. அடுத்தது நம்ம தலைவரோட என்ட்ரி, சாஃப்டான கேரக்டரு, பையனுக்கும் பேரனுக்கும் ஒரு சாஃப்டான கேரக்டரு. அடுத்தது ரம்யா கிருஷ்ணன் காட்டுறாங்க. இதில் ஒரு ஃபேமிலி மேனாக ஒரு சிம்பிளாக நம்ம தலைவர் வராரு. இதுக்கப்புறம் யோகி பாபாலாம் காட்டுறாங்க. அடுத்தது நம்ம விடிவி கணேஷ் வாய்ஸில் பூனையாக இருந்தவர் திடீர்னு புளியாக மாறலான்னு சொல்லும்போது அப்படியே தலைவரோட ஒரு வேற ஜானர் மாறுது. இது நெல்சனோட ஸ்டைலை தான் குறிக்குது. அதாவது பார்த்திங்கன்னா அவர் ஸ்டைலில் இந்த கன்னு கத்தியெல்லாம் வச்சு வேறு மாதிரி ஒரு சம்பவம் பண்ணுவார். அந்த சம்பவத்தை ஜெயிலர்லேயும் பண்ணியிருப்பார், நம்மலாம் நம்பலாம். அடுத்ததாக வில்லனோட என்ட்ரியெல்லாம் காட்டுறாங்க. வில்லனோட என்ட்ரியெல்லாம் காட்டும் போது அந்த திமிரு படத்தில் இருப்பார் அந்த வில்லன் என்ட்ரியும் காட்டிட்டு அடுத்ததாக இந்த ட்ரெய்லரில் வர பிஜிஎம் எல்லாம் வேறு லெவல் இருக்குன்னு சொல்லலாம். ஏற்கனவே சாங்ஸ் எல்லாம் வேறு லெவல் இட்டு இதில் அனிருத் ட்ரெய்லருக்கு போட்டு இருக்கிற பிஜிஎம் கூட வேறு லெவல் இருக்குன்னு சொல்லலாம். தலைவரோட என்ட்ரி சீனெல்லாம் கூஸ்பம்ஸாக இருக்குன்னு சொல்லலாம். வில்லனோட என்ட்ரி வந்து ஏதோ மாடு மேய்க்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதில் தலைவர் நிச்சயமாக கம்பேக் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம், நெல்சனும் கம்பேக் கொடுத்தாக வேண்டிய கட்டாயம். இது பார்த்தீங்கன்னா இது ஆகஸ்ட் 10th ரிலீஸ் ஆக போகுது. யார் யாரெல்லாம் ஜெயிலர் படத்துக்காக வெயிட் பண்ணுறேன்னு, தலைவர் சம்பவம், நெல்சன் சம்பவத்துக்கு வெயிட் பண்ணுறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.